ஆக்சுவலாக இந்த டைட்டில் லுக் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய வாரியும் நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன படம் ஃபஸ்ட் ரூல் போஸ்ட் ரிலீஸ் பார்க்க போகிறோம்னா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம் சியான் 65 அப்படின்னு தான் டைட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து மகான் அப்படிங்கிற டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டைட்டில் லுக் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு ரீவ் பண்ணுற மாதிரி தோணுது. அதுக்கான ஒரு சந்தோஷ் நாராயணன் மெயினாக அதில் விஷயம் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. அந்த தப்பு ஆட்டம், அந்த கரகாட்டம், இந்த மாதிரி இந்த ஒரு எப்படின்னா இந்த அந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமாக படத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிராமியத்தை மையமாக கொண்டு அதில் வந்து கிராமத்துக்கு முக்கியமாக ஒரு ஒரு கதையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன பார்க்கும்போது, விக்ரம் சார் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காளின்னு சொல்லுவாங்க, நிறையா கைகள் இருக்கும் சாமி, அது வந்து அவர் வேடமிட்டு ஆடுற மாதிரி ஆக்சுவலாக ஒரு பைக்கில் வர சீன் தான் வச்சுருந்தாங்க, அதான் தெரியுது. இதில் வந்து அவர் பையன் வந்து துருவா, அவர் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கும் இவருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கிராமத்தில் உள்ள விஷயத்தை நிறைய சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 TN பைக்கில் போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நிறையா இந்த படத்தில் வந்து இந்த சந்தோஷ் நாராயணன் இசையில் வந்து சூப்பராக வந்து ஒரு டெத்துக்கு ஆடும்போது மைக்கு வச்சுட்டு ஒரு தாளத்தை போட்டெலாம் வச்சு ஆடுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கோயில் பெரிய அதை சொன்னேன்னா டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை, அந்த கோயிலில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் விக்ரமுக்கு வந்து கதை ஃபுல்லாக ஃபுல் கேரக்டரே வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னா அதில் சாமி மாதிரி வேஷம் விட்டு ஆடுவாங்க தெரியுமா, அந்த கலைக்குழுங்கள்லாம் அந்த நாடகத்துறையெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும் ஸ்டேஜில் பார்த்துருப்போம், அந்த ஒரு கேரக்டர் தான் விக்ரம் தொடர்ந்து வராருன்னு நினைக்கிறேன். அவர் சன்னு வந்து ஒரு எதிர்ப்பு விஷயமாக வராருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அதுதான் எனக்கு தோணுது, அது எப்படி படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா விரிவாக தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இசையை கேட்கும்போது சந்தோஷ் நாராயண லெவலில் தான் போயிட்டுருக்கேன், அவர் தான் இப்போ ஹீரோன்னு சொல்லலாம் நினைக்கிற நல்ல படத்துலையும் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுமாரி கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். படம் வரும்போது நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸ் போட்டு ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லும்போது அது நமக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டை பற்றி எனக்கு சின்ன ஒரு கதைக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நான் தோணுச்சு நான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்மா மிஸ்டர் கம்மா பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் விடைபெறுகிறேன்.